வணக்கம் அரங்கர் டிவியில இருந்து நான் உங்கள் திவ்யா ஐயாவை பார்க்குறதுக்கு வார வாரம் நிறைய அன்பர்கள் வந்திருக்காங்க வந்திருக்க அன்பர்கள் கிட்டலாம் அவங்க வாழ்க்கையில் நடந்த அனுபவத்தெல்லாம் நம்ம கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கோம் இப்போ ஒரு அன்பர் வந்திருக்காங்க வாங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கங்க ஐயா வணக்கம்மா உங்க பேருங்க ஐயா என் பேர் பி நடராஜன் நீங்க எந்த ஊர்ல இருந்து வரீங்க விக்கிரவாண்டில இருந்து வந்துட்டு இருக்கீங்க உங்களுக்கு ஓங்கார எப்படி தெரியுங்க ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி திருவண்ணாமலையில தனஞ்சயன்னு சொல்லிட்டு ஒரு சித்தா டாக்டர் ஐயா இங்கே அமிச்சு வச்சிருந்தாங்க

ஒரு ஏழு குடும்பம் அண்ணன் தம்பி மாமா மிஸ்லாம் அவ்வளோ குடும்பம்லாம் ஒரு சின்ன இடத்துல தான் நாங்கள் குடும்பம் இருந்தோம் இப்போ ஐயா வந்து பார்த்த பிறகு பார்த்தீங்கன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா எங்களுக்கு ஒரு நூற்றி முப்பத்தி நாலு சென்ட்டு இடம் வாங்கணும் ஐயா வந்து பார்த்த பிறகு இடம் வாங்கி ஒரு அதில் ஒரு ஒரு பதிமூணு சதுரம் வீடு கட்டி நல்ல நிம்மதியாக இருக்கேன் மன நிம்மதி இருக்குது நான் வரது இல்லாமல் இன்னும் நிறைய அன்பர்கள் வந்து கூட்டிட்டு வரோம் ஒரு முறை வரும்போது பத்து பேர் பதினஞ்சு பேர் புதுசா கூட்டு வந்து ஐயா கிட்ட ஆசி வாங்குறோம் மன நிம்மதி நல்லா இருக்கும்மா சரிங்க ஐயா வந்து முதல் தடவை பார்த்தப்ப உங்களுக்கு எப்படி இருந்ததுங்க ஐயா மனநிலை ஐயாவை பார்க்கும்போது முருக பெருமான நேரா பார்க்குறதா ஒரு அதிகம் எனக்கு கிடைச்சதுங்கம்மா ஐயாவை பார்க்கும்போது முருகனையே நேராக கடவுளை நேரா பார்க்குற ஒரு பவர் அப்படியே கணக்குள்ளே தெரிஞ்சுது சரிங்கய்யா இங்க நீங்க நிறைய பேரை கூட்டிட்டு வந்தேன்னு சொன்னீங்க அனைவருமே நிம்மதியா இருக்காங்க இங்க வந்து ஒரு முறை வந்து ஐயா தொட்டு வணங்கிட்டு போகும்போது இந்த குடியில சாப்பிடுற அந்த உணவு வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு மருந்தா எந்த ஒரு நோயா இருந்தாலும் இங்க இருந்து போகும்போது நோய் இல்லை நான் நல்லா இருக்கேன் நல்லா ஆரோக்கியமா இருக்கேன் மன நிம்மதியாட இருக்கேன்னு சொல்லிட்டு வரவங்க இல்லாம ஐயோட ஆசையோட நல்லா இருக்கேன் அம்மா சொல்லிருக்காங்க அதனால தான் வரலையா நான் வரும்போது தனியா வர்றது இல்ல எப்ப வந்தாலும் ஒரு பத்து பேர் பதினஞ்சு பேர் ஒரு அஞ்சு பேர் என்னால் முடிஞ்சது புதுசாக கொண்டு வந்து ஒரு ஒருத்தர் ஐயோட ஆசி வாங்கி கொடுத்துட்டு குடியிலுக்கும் என்ன வித்தியாசம் ஓங்கார குடியிலும் மன அமைதி இருக்கு மனாவை கடவுளை நேராக பார்க்குற ஒரு பாக்கியம் கிடைச்சிருக்கு சிலையா பார்க்குறோம் போற கோவில் ஐயாவை நம்ம நேர பாக்குறோம் நேராக பார்த்து ஐயாட்ட ஆசி வாங்குறதுக்கான ஒரு பெரிய ஒரு மக வரப்பிரசாதம் கிடைச்சிருக்கு

எந்தெந்த ஒரு கோயில் போகிறோமோ கோயில் போகும்போது கோயில் படியில இருக்கிறவங்களுக்கு இந்த அன்னதானம் பண்ணிட்டு இருக்காம வாங்குற மக்கள் எல்லாம் என்ன சொல்றாங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அந்த மதிய நேரத்துல அந்த பன்னெண்டு மணி அளவுல ஐயா பேர் சொல்லி அந்த அன்னதானம் கொடுக்கும்போது ரொம்ப சந்தோஷப்படுறாங்க மேடம் நல்லா சாப்பிடுறாங்க மனசு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க மேடம் எங்களுக்கும் மன நிறைவா இருக்கு அது பண்றதுனால

அந்த இடத்துல வீடு கட்டிருக்கிறேன் எப்படி சொல்லுங்கள் அவ்வளோ ஒரு சந்தோஷம் ஐயா வந்து பார்த்தது ஐயாவில் எனக்கு அது கிடச்சிருக்கு

சரிங்க அவங்களோட அனுபவத்தெல்லாம் எங்களுக்காக சொன்னதுக்கு ரொம்ப நன்றிங்க நன்றி